ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம ஹாரர், த்ரில்லர், ஃபேண்டசின்னு எல்லாமே கலந்து ட்விஸ்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இல்லாத ஒரு வேற லெவல் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை போட சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2011 ரிலீஸ் ஆன சீசன் ஆஃப் தி விச். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓபனிங்ல 1235 AD, அதாவது 13th செஞ்சுரியில நடக்கக்கூடிய ஒரு கதையை காட்டுறாங்க. இந்த இடம் சிட்டி ஆஃப் வில்லாஜ். மூணு பொண்ணுங்களை கையில கயிறு கட்டி தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சூனியக்காரின்னு சொல்லி கொலை பண்ண தான் கூட்டிட்டு வராங்க. அங்க ஒரு சர்ச் ஃபாதரும் இருக்காரு. நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுவோன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, நான் சும்மா விளையாட்டாதான் ட்ரை பண்ணேன், நான் சூனியக்காரியெல்லாம் இல்ல, எனக்கு விச் கிராஃப்ட்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது பொண்ணு, நான் சூனியம் பண்றவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மூணாவதா கண்ணெல்லாம் வித்தியாசமா இருக்க ஒரு லேடி அங்க நிக்கிறா. டக்குன்னு அந்த ஃபாதரை பார்த்து, சீக்கிரமா நீ சாக போற, கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட அந்த ஃபாதர் அவங்களே தப்பா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த லேடிய தூக்குல போட்டுறாரு. உண்மைய ஒத்துக்கிட்டா விட்டுவேன்னு சொன்னீங்களேன்னு கேக்கும் போது, உங்க ஆத்மாவதான் மன்னிப்பேன்னு சொன்னேன், உங்கள இல்லன்னு சொல்லி மத்த ரெண்டு பேரையுமே தூக்குல போட்டுறாங்க. இதோட மூணு பேரும் அங்கேயே செத்து போயிடுறாங்க. அவங்களோட உடம்ப கீழே இருக்க ஆத்துல இறக்கி விட்டுறாங்க. ஆனா அவங்களோட உடம்ப மறுபடியும் வெளியே எடுத்து பிரேயர் பண்ணா மட்டும்தான் அவங்களோட ஆத்மா வெளியே வராம இருக்கும்னு ஃபாதர் சொல்றாரு. இந்த கேட்ட அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு, இவங்க மூணு பேர் என்ன கடவுளா, அதெல்லாம் மறுபடியும் உயிரோட வரமாட்டாங்க, இதுவே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஃபாதர் இதை அப்படியே விடாம அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறாரு. முதல்ல நான் விளையாட்டாதான் பண்ணேன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாள, அந்த பொண்ணோட உடம்ப வெளியே எடுத்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட உடம்புல எந்த ரியாக்ஷனும் இல்ல. இப்போ அடுத்ததா கண்ணு சரியில்லாத லேடி, நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லுவாள், அவளோட உடம்ப எடுக்கிறாரு. பிரேயர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவ வாயிலிருந்து ரத்தமா தெறிக்க ஆரம்பிக்குது. சடன்னா உடம்பெல்லாம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா பிரேயரோட பவரால அந்த லேடியும் நார்மல் ஆகுறா. கடைசியா நான் சூனியக்காரங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன்னு ஒரு லேடி சொல்லுவாள, அவளோட உடம்ப வெளியெடுக்கிறாரு. ஆனா அந்த பாடியை மட்டும் அவரால் மேல தூக்கவே முடியல. வேகமா அது அவரை உள்ள எடுத்துக்குது. ஃபாதர் எப்படியோ தப்பிச்சு மேல வராரு. ஆனா இதோட ஃபாதரும் தூக்குல தொங்கி அங்கே செத்து போயிடுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டோட மெயின் ஸ்டோரிக்குள்ள வராங்க. இப்போ 14th செஞ்சுரியில நடக்கக்கூடிய கதையை காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய போர் போயிட்டே இருக்கு. சார்ஜ் சார்பாவும் ஒரு கூட்டமே இந்த போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்னு பெஹமன், இன்னொன்னு ஃபெல்சன். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1330 ஆரம்பிச்ச போர், வெயில், புயல், மழை, பனி, இது எதையுமே பார்க்காம 14 வருஷமா போயிட்டே இருக்கு. இப்போ வருஷம் 1344, ஸ்மிர்னான்னு சொல்லக்கூடிய இடத்துல போர் போயிட்டு இருக்கு. போருக்கான கதவை திறந்தோடனே பெஹமன் வேகமா அவரோட வாளை வீசினாரு. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு தான் இருக்காம். அவர் கொன்னது மட்டும் இல்ல, அந்த போர்க்களத்துல செத்து கிடக்கிறது எல்லாமே பொண்ணுங்களும் சின்ன சின்ன குழந்தைங்களும் தான். பெஹமனால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அவரோட டீம் லீடரான ஒரு ஃபாதர் கிட்ட வராரு. இந்த போரை நிறுத்திடலாம், இந்த இடத்த விட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா செத்தவங்க எல்லாரும் கடவுளுக்கு எதிரானவங்க, அவங்க செத்ததுல எந்த தப்பும் இல்லைன்னு ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு பெஹமன் சொல்றாரு. ஃபெல்சனும் நானும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தை விட்டே கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய பெரிய மலை, காடு, கடல் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு மாசம் ஆகியும் எந்த ஒரு மனுஷனோ ஊரோ அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்போன்னு பார்த்து சின்னதா ஒரு ஷெட் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள்ள போய் யாரும் இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரியல. அப்ப சடேனா ஒரு துணி எடுத்துட்டு பார்த்தா அங்க அழகி போய் ரெண்டு பேரோட டெட் பாடி மட்டும் இருக்கு. இதோட அந்த வீட்டை அப்படியே எரிச்சு விட்டுட்டு அங்க இருக்க ரெண்டு குதிரையை எடுத்துட்டு பெஹமனும் ஃபெல்சனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஊர் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த ஊர்
ஊரோட பேரு டச்சி ஆஃப் ஸ்டீரியா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ஊரை எப்படியாச்சும் தாண்டி போயிடலான்னு சொல்லிட்டு முகத்தை மறைச்சிட்டு ஊருக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது, எங்க ஊர்ல வருஷத்துக்கு 3 தடவை பிளாக் டெத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பரவுது, அதுல 100க்கு 90 பேர் செத்து போயிடுவாங்க. என் வைஃபும் இதுலதான் செத்து போயிட்டாங்க, பொண்ணு காணாம போயிட்டான்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாருன்னு கேக்கும் போது, நாங்க குதிரைக்கு சாப்பாடு வாங்க வந்திருக்கோம்னு பெஹ்மன் சொல்றாரு. சரின்னு குதிரைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பெஹ்மனோட வால் கீழே விழுந்துருது. அதுல இருக்க சிம்பிளை வச்சு அவங்க எதிரி நாடுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பெஹ்மனும் இதை கவனிச்சிடுறாரு. உடனே அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்றதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. ரெண்டு பேரையும் ஜெயில போடலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அங்க ஒரு ஆள் வராரு. உங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அங்க அம்ப்ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த ஊரோட கார்டினல். அவரை சுத்தி எக்கச்சக்கமான ஆளுங்க ஒரு வித்தியாசமான மாஸ்க மாட்டிட்டு இருக்காங்க. பெஹ்மனோட பேரை கேட்டோனே கூட இருக்கிறது ஃபெல்சன் தானன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உங்க ரெண்டு பேரை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்ப்ரோஸ சுத்தி எக்கச்சக்கமான மருந்துங்களா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேக்கும் போது அவருக்குமே அந்த நோய் வந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான், அவ ஒரு சோனியக்காரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த பொண்ண பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போகணும், ஏன்னா அங்க புனிதமான பல மாங்க்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி இந்த பொண்ண பைபிள் படிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவளால படிக்க முடியலன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு சூனியக்காரி தான், அவதான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு ஆம்ப்ரோஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க, அவகிட்ட இருக்க பவர்ஸ் எல்லாம் மாங்க்ஸ் கண்டிப்பா மந்திரம் போட்டு முறியடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பெஹ்மன் இதெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே கடவுள் பேர்ல பல பேரை கொலை பண்ணியாச்சு, இதுக்கு மேலையும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்னனால பெஹ்மன் ஃபெல்சன் ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் செல்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான், அவளை தான் சூனியக்காரின்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்க. பெஹ்மனையும் ஃபெல்சனையும் பார்க்கவும் அந்த பொண்ணு உள்ள போய் உட்காந்துக்கிறான். ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு வந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணல, பிக்னிக்கு வந்த மாதிரி ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் பெஹ்மனுக்கு போர்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே விஷுவல்ஸா கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. உடனே முழிச்சு பாக்குறாரு, ஆப்போசிட் செல்ல இருக்க பொண்ணு உடம்பெல்லாம் காயத்தோட படுத்து அழுதுட்டு இருக்கான். இத பார்த்தோடனே பெஹ்மனுக்கு மனசு கேட்கல, உடனே வெளியே இருக்கவங்க கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, எந்த காரணத்துக்காகவும் அந்த பொண்ணை கொலை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சர்ச்ல இருக்கவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துக்கு எப்படி போறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மைல் தாண்டி போகணும், அதுக்கு நடுவுல ஒரு காடு வேற இருக்கு, அதனால நல்லா வழி தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா போயிடலான்னு பெஹ்மன் சொல்லிட்டு இருக்காரு. உடனே தண்டனையில இருக்கக்கூடிய ஒரு திருடன் கிட்ட போறாங்க. அவனோட பேரு ஹகாமர். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா உன்னோட தண்டனையில இருந்து வெளியே கொண்டு வரோம்னு பெஹ்மன் சொல்றாரு. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். சூனியக்காரிக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், அவ ஏந்திரிக்கவே 1 வாரத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அவ ஆல்ரெடி முழிச்சுதான் இருக்கான். ஃபெல்சன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். உடனே அவளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ மொத்தமா 5 பேர் போயிட்டு இருக்காங்க. ஃபெல்சன், பெஹ்மன், வழி சொல்றதுக்காக ஹகாமர், கூடவே டெபல், ஜான் சொல்லக்கூடிய 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இறங்கி யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேட்கும் போது, என் பேரு கை, என்னோட அப்பா ஒரு சோல்ஜர், ஆனா ஒரு போர்ல அவர் இறந்து போயிட்டாரு, எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு போர் வீரர் ஆகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க போற இடத்துக்கு நானும் உங்க கூடவே வரேன்னு சொல்லி பாக்குறான். ஆனா பெஹ்மன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா கை இத சாதாரணமா விட்டுதா இல்ல, ரொம்பவே பிடிவாதமா இருக்கான். சரினா அவனோட வீரத்தை செக் பண்றதுக்காக ஃபெல்சன் அவன் கூட சண்டை போடுறாரு. கையும் ஓரளவுக்கு நல்லாவே சமாளிக்கிறான். சரி போய்தல, உன் தலையெழுத்த யார் மாத்த முடியும், நீயும் எங்க கூடயே வான்னு சொல்லி பெஹ்மன் கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே நைட் ஆகுது. சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பெஹ்மன் அந்த சூனியக்காரிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாரு. அவளும் நீங்க ரொம்பவே நல்லவரா இருக்கீங்க, மத்தவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அந்த குரூப்ல இருக்க டெபல்ல பாக்குறான். டெபல் ஒரு பிரீஸ்ட், அவர் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரான்னு பெஹ்மன் கேக்கும் போது ஆமான்னு அந்த சூனியக்காரி சொல்றான். எங்க ஊர்ல என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா அவள சூனியக்காரின்னு சொல்லி கள்ள கட்டி ஆத்துக்குள்ள இறக்கிட்டாங்க. ஒருவேளை அவ உண்மையாவே சூனியக்காரியா இருந்திருந்தா கண்டிப்பா தன்னை தானே காப்பாத்திருப்பான். ஆனா அவளால முடியல,
கடைசியில சூனிய கரைந்த பட்டத்தோட செத்து போனதா மிச்சம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது, உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பெஹமன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பெஹமன் கிட்ட பிரீஸ்ட் ரொம்பவே பதட்டமா அவ என்ன சொன்னான்னு கேக்குறாரு. பெஹமனும் அவ சொன்னது இருக்கட்டும், நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்கும் போது சூனியக்காரி சொல்றத எதையுமே நம்ப கூடாது, அவ நமக்குள்ளே சண்டை வர வச்சிடுவான்னு பிரீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இதோட எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணை யாரு பாத்துக்கிறான்னு கேக்கும் போது நான் பாத்துக்கிறேன்னு ஜான் டால் சொல்றாரு. இந்த ஜான் வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்லயே நம்ம பெஹமனும் ஃபெல்சனும் ஊருக்குள்ள வரும்போது அந்த நோயை பத்தியும் தன்னோட பொண்ணு காணாம போனதை பத்தியும் சொல்லுவார்ல, அவர் தான் இது. ஜான் காவலுக்கு இருக்கும் போதே அந்த பிரீஸ்டும் அங்க வராரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவளாலதானா இவ்வளவு நோய் பரவுதுன்னு சொல்றீங்க, இவளைய இப்பயே கொண்டுடக்கூடாதுன்னு ஜான் கேக்குறாரு. ஆனா ஆம்ப்ரோஸ் சொன்னதை நம்ம கேட்டுதான் ஆகணும்னு பிரீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இவளை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள நம்ம செத்துடுவோமோன்னு தோணுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஜான் சொல்றாரு. அப்ப டக்குன்னு அந்த பொண்ணு, தயவு செஞ்சு என்ன இந்த பிரீஸ் கூட தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உனக்கா பயம், ஏன் போய் சொல்றேன்னு ஜான் கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவரை பிடிச்சு இழுத்து கழுத்துல இருக்க சாவிய அந்த பொண்ணு எடுத்துக்கிறான். உடனே அந்த பிரீஸ்ட் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. சவுண்ட் கேட்டு பெஹமன் ஃபெல்சன் ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். உடனே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா செத்து போய் அழுகுன பிணங்களா கிடக்கும். அப்போன்னு பார்த்து ஜான்க்கு அவர் பொண்ணோட குரல் கேக்குது. அவரும் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா என்கிட்ட வாங்க, என்னை விட்டு போயிடாதீங்கன்னு அவர் பொண்ணு கூப்பிடக்கூடிய சவுண்டு அவருக்கு கேட்டுட்டே இருக்கு. சுத்தி சுத்தி கடைசியா கை இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. சடேனா கையோட வால் அவர் நெஞ்சுக்குள்ள இறங்கிருக்கு. கை பாய்ந்து போய் பெஹமன் ஃபெல்சன் ரெண்டு பேருமே உடனே கூப்பிடுறான். இது எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அவரோட பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போனாரு. கடைசியா இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி அவரை குத்துனேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க யாரும் அழக்கூடிய சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த சூனியக்கார பொண்ணு அங்கதான் இருக்கான். ஃபெல்சனை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா பெஹமன் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, அந்த பிரீஸ்ட் என்ன ரொம்ப கொடுமை பண்றாருன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுது கிஞ்சிட்டு இருக்கான். இதோட காலையில ஆகுது. ஜானோட உடம்ப அங்கே புதைச்சிடுறாங்க. சூனியக்காரிய இன்னமும் கூண்டுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஜான் இறந்து போனதா பெஹமனால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மனசடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்புறாங்க. சடேனா போற வழியில அந்த பொண்ணு, ஜானை நான் கொலை பண்ணல, கைதான் கொலை பண்ணா, அதை எல்லாருமே பாத்தீங்க, ஆனா என்னையே நம்ப மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கை, ஜானை நான் தான் கொண்டுட்டேன்னு கில்ட்டி ஃபீல்ல பயங்கரமா புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அவங்க போற வழியில ஒரு நீட்டமான பிரிட்ஜ் இருக்கு. அது ஆல்ரெடி பழசா உடைஞ்சு போய் கயிறெல்லாம் இத்து போன நிலைமையில இருக்கு. ஏண்டா இதை தவிர உனக்கு வேற வழி தெரியாதான ஹகாமர் கிட்ட கேக்கும் போது, நான் வெளியே வந்தே 10 வருஷம் ஆச்சு, எனக்கு இது மட்டும் தான் தெரியும்னு அவன் சொல்லிடுறான். சரி இதை எப்படி கடந்து போகிறதுன்னு ஃபெல்சன் பேசிட்டு இருக்கும் போதே பெஹமன் அவர் குதிரையோட பாலத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போறாரு. கட்டையெல்லாம் அங்கங்க உடஞ்சிட்டு இருக்கு. கயிறு வேற அருகிற நிலைமையில இருக்கு. ஆனா பெஹமன் எப்படியோ இன்னொரு பக்கத்துக்கு ரீச் ஆகுறாரு. நான் எப்படி வந்தேனோ அதே போல எல்லாரும் வாங்க, அவருக்கு வண்டியை மட்டும் கயிறு கட்டி இழுத்துக்கலான்னு பெஹமன் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல வண்டியோட சேர்த்து மரத்துல ஹகாமர் ஃபெல்சன் பிரீஸ்ட் மூணு பேரும் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பெஹமனும் கையும் சேர்ந்து அந்த வண்டியை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மரத்துக்கிட்ட இருக்க மூணு பேராலையும் கயிறை பேலன்ஸ் பண்ண முடியல. ஹகாமர் கீழே விழுந்துடுறான். பிரீஸ்ட் கையில தோல் உறிஞ்சு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ஃபெல்சனும் தடுமாறி விழுந்துடுறாரு. அதனால இன்னொரு பக்கம் இருக்க பெஹமனும் கையும் தடுமாறி விழுந்துடுறாங்க. கை அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சூனியக்காரி அப்படியே அசால்ட்டா கை நீட்டி கைய மேல தூக்கிடுறான். இப்போ பின்பக்கமா இருந்து அந்த வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாலமும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. கயிறு அருகிற நிலைமையில இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பக்கம் தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப பார்த்தா ஒரு பயங்கரமான காடுதான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை தாண்டிதான் போகணும்னு ஹகாமர் சொல்லிட்டு இருக்கான். போற அளவுக்கு உள்ள போயிட்டே இருக்காங்க. ஆனா ரொம்ப இருட்டானனால அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அப்போ பெஹமன் அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பையனை எப்படி ஒரே கையில தூக்குனா கண்டிப்பா உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு உடனே எங்களை நம்புறவங்கள நாங்க என்னைக்குமே கைவிட மாட்டோம், என்ன பார்த்தா சூனியக்காரி மாதிரி இருக்கான்னு கேக்குறா. டக்குன்னு பெஹமன் கையில இருக்க நெருப்பு அணைஞ்சிட்டு அடுத்த செகண்டே எரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த பெஹமன் கூண்டை மூடிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா கூண்டு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு.
ஹகாமர் தான் கையில வில் அம்போட நின்னுட்டு இருக்கான். கரெக்டா ஃபெல்சன் அங்க வந்து என்ன பண்ற, எங்களுக்கு துரோகம் பண்றியான்னு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல, இந்த பொண்ணாலதானே இவ்வளவு பிரச்சனை. நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, அதனால இவளை இங்கே கொன்னுட்டு நம்ம மட்டும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா பெஹமன் அவங்க வந்துடுறாரு. ரெண்டு பேருமே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அங்க ஓநாயோட சவுண்ட் கேக்குது. பார்த்தா அவங்கள சுத்தி எக்கச்சக்கமான ஓநாயங்க நின்றுட்டு இருக்கு. பெஹமன் அதை கொன்னிடலான்னு முடிவு பண்ணி எல்லார் கையிலயும் ஆயுதத்தை கொடுக்கறாரு. அப்போன்னு பார்த்து கோண்டுக்குள்ள இருக்க பொண்ணு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றா. அடுத்த செகண்டே ஓநாயெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமா எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஓநாயை கொன்னு போட்டுடுறாங்க. ஆனாலுமே இன்னமும் ஓனாய் வரக்கூடிய சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. பயத்துல அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா போற வழியில ஹகாமர் மட்டும் மாட்டிக்கிறான். அவன ஓனாயெல்லாம் சேர்ந்து கடிச்சு கொதறி அங்கேயே கொண்டு போட்டுருது. கண்ணு முன்னாடியே ரெண்டு பேர் செத்து போயிட்டதா பெஹமனால தாங்கிக்கவே முடியல. உடனே அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஆனா பிரீஸ்ட் நடுவுல வந்து நம்ம நாலு பேர் உயிரை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க, ஏன்னா ஊருக்குள்ள எக்கச்சக்கமான பேரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இவளை கொலை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும்னு ப்ரீஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பெஹமன் அவரை வேகமா கீழே தள்ளி விட்டுறாரு. டக்குன்னு ஃபெல்சன் நடுவுல வந்துடுறாரு. இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி அதை கை காட்டுறாரு. பார்த்தா அவங்க தேடி வந்த இடம் பக்கத்துலதான் இருக்கு. உடனே எல்லாரும் அங்க போறாங்க. ஆனா அந்த இடம் லாக் ஆகிருக்கு. கை மட்டும் செவரடி குதிச்சு உள்ள போய் அந்த கதவை ஓபன் பண்றோம். ஆனா சர்ச் குள்ளயுமே யாரும் இருக்க மாதிரியே தெரியல, ஏன்னா எல்லாருமே முகமெல்லாம் அழகி போய் செத்து போயிருக்காங்க. ஏன்னா இவங்களுமே அந்த நோயாலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலான்னு பெஹமன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரீஸ்ட் இதை ஏத்துக்கிறதா இல்ல, பயந்து போய் அழுதுகிட்டே அங்க உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து அங்க யாரோடைய குரல் மட்டும் கேக்குது. பார்த்தா அந்த சர்ச்சோட ஒரே ஒரு ஃபாதர் மட்டும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்காரு. வந்திருக்கவங்க கிட்ட ஒரு புக்கை மட்டும் கை காட்டிட்டே இருக்காரு. இதோட அவருமே இறந்து போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா அது சோலமன் எழுதின ஒரு புனிதமான புக். அதை தேடிதான் இவங்க வந்திருப்பாங்க. அதுல இருக்க பிரேயர்ஸ படிச்சா கண்டிப்பா இந்த தீய சக்தியை அழிச்சிடலான்னு ப்ரீஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த வேலையை நீங்களே பண்ணுங்கன்னு பெஹமன் சொல்றாரு. உடனே எல்லாரும் புக் எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணு கிட்ட செஞ்ச தப்ப ஒத்துக்கோ, நீ சாத்தானுக்கு உதவியாதானே இருக்கன்னு ப்ரீஸ் கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே அசால்ட்டா, நான் கடைசியா சொல்றேன், ஒழுங்கா என்னை இப்பவே திறந்து விட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. இங்க வர வரைக்கும் நான் தான் அமைதியா இருந்தேன்னு அந்த பொண்ணு சொல்றான். இது எங்க சாம்ராஜ்யம், எங்க இனமெல்லாம் ஒன்னு சேரப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு பெஹமன் பிரீஸ்ட பிரேயர் பண்ண சொல்றாரு. அப்போன்னு பார்த்து அந்த சூனியக்காரி ஏதோ ஒரு மந்திரம் சொல்றா. பிரீஸ்டோட கையில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. பெஹமன் வேகமா அவரோட வால் எடுக்கிறாரு. அந்த சூனியக்காரி டக்குன்னு, உனக்குதான் ஒரு உயிரை கொல்றதுன்னா ரொம்பவே சாதாரணமா போச்சே, என்னையும் கொன்னுட்டு உன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போன்னு பார்த்து போர் டைம்ல பெஹமனோட டீம் லீடர் சில வேர்ட்ஸா பேசியிருப்பாரு. அத அப்படியே இந்த சூனியக்காரியும் பேசி காட்டுறான். இத கேட்ட ஃபெல்சனுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. பிரீஸ்டும் இவ சூனியக்காரியே கிடையாது, அதுக்கும் மேலன்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. பிரீஸ்ட் பிரேயர் பண்ண பண்ண சூனியக்காரின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சாத்தானா மாற ஆரம்பிக்கிறோம். ஏன்னா உண்மையாவே ஒரு கொடூரமான சாத்தான் தான் அந்த பொண்ணை பொசஸ் பண்ணிருக்கோம். அதோட பவரால அந்த கூண்டே அப்படியே இடி ஆரம்பிக்குது. வானமெல்லாம் அப்படி கருப்பாகுது. ஆனா பிரீஸ்ட் விடாம பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. சாத்தானோ ஃபெல்சன் பெஹமன் ரெண்டு பேருமே தூக்கி அடிச்சிருது. கரெக்டா அந்த பிரீஸ் கிட்ட போகும்போது அவர் வேகமா ஹோலி வாட்டர் எடுத்து அது மேல ஊத்திடுறாரு. சாத்தான் டக்குன்னு அந்த பவர் தாங்க முடியாம ஒரு பறவை மாதிரி மாறி மறைஞ்சு போயிடுது. நமக்கு இன்னமும் நிறைய ஹோலி வாட்டர் வேணும்னு பிரீஸ் சொல்றாரு. உடனே எல்லாரும் மறுபடியும் சர்ச் கொள்ள வராங்க. கை அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறோம். ஆனா நீ உடனே இந்த இடத்த விட்டு போயிடு, இங்க இருந்தீனா கண்டிப்பா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு பெஹமன் சொல்றாரு. என்ன ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன்னு கை சொல்லிட்டு இருக்கான். சரின்னு எல்லாருமே சேர்ந்து சர்ச்சோட ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ரூம் குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான ஃபாதர்ஸ் அதே போல செத்து போய் கிடக்காங்க. எல்லாரோட டேபிள்லயும் பார்த்தா அந்த சோலமன் புக்கோட ஒரு காப்பி இருக்கு. அதுதான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல அந்த சாத்தான் எங்க இருந்தாலும் அதை கண்டிப்பா அழிச்சே ஆகணும் தான் எல்லா ஃபாதர்ஸுமே அந்த புக்கை இன்னொரு காப்பியா எழுதிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் சாத்தான் அந்த பொண்ணை பொசஸ் பண்ணி சோனியக்காரி மாதிரி காட்டி அவ மூலியமா இந்த இடம் வரைக்கும் எல்லாரையுமே கொண்டு வர வச்சிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த புக்குக்காக தானே சாத்தான் இவ்வளவும் பண்ணுது, அதை அழைச்சிட்டா அந்த பொண்ணை காப்பாத்திடலாம்லன்னு பெஹமன் கேக்குறாரு.
ஆனா ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஊருக்குள்ள பல பேரு நோயால செத்து போயிடுவாங்கன்னு ப்ரீஸ் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரம் அங்க செத்து கிடக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாரையுமே சாத்தான் ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போன்னு பார்த்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை விட போறீங்களான்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அந்த சாத்தான் அங்கதான் இருக்கு. அடுத்த செகண்டே அங்க இருக்க சோலமன் புக்ஸ் எல்லாமே எரிஞ்சு போக ஆரம்பிக்குது. பெல்சன் திரும்பி பார்க்கும்போது அங்க எந்த ஒரு ஃபாதரையுமே காணோம். மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லாரும் பேயா மாறி மேலிருந்து குதிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுங்களோட தலையை விட்டுனா கண்டிப்பா அதை அழிச்சிடலான்னு பெஹமன் கண்டுபிடிக்கிறாரு. பிரீஸ்ட் தொடர்ந்து பிரேயர் சொல்லிட்டே இருக்காரு. பெஹமன், பெல்சன், கை மூணு பேர் சேர்ந்து அந்த சாத்தானுங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலையுமே அதை சமாளிக்க முடியல. பிரீஸ்ட அந்த சாத்தான் அப்படி கழுத்தை முறுக்கி கொண்டு போட்டுருது. புக்க அழிக்கலாம் ட்ரை பண்ணும் போது கரெக்டா பெஹமன் அங்க வந்து ஹோலி வாட்டர் தெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சாத்தான் பெஹமனை கொலை பண்ண ட்ரை பண்ணது கரெக்டா ஃபெல்சன் அங்க வந்து காப்பாத்துறாரு. பெஹமனை வேகமா தூக்கி அடிச்சுட்டு சாத்தான் ஃபெல்சனை அப்படியே ரெக்கையால மூடுது. இதோட ஃபெல்சன் அங்கே இறந்து போயிடுறாரு. பெஹமனையும் கொலை பண்ண பாக்குது. ஆனா கரெக்டா கை அந்த புக் எடுத்து பிரேயர் படிக்க ஆரம்பிக்கிறான். பெஹமன் அந்த சாத்தான் வெளியே வராத மாதிரி ரெக்கைய செவத்தோட சேர்த்து அடிச்சிடுறாரு. ஆனா அவரையுமே அந்த சாத்தான் தூக்கி அடிக்குது. அதுக்குள்ள கை கரெக்டா அந்த பிரேயரை சொல்லி முடிக்கிறான். சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள அது மொத்தமா எரிஞ்சு அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுது. அது மறைஞ்ச இடத்துல கரெக்டா அந்த பொண்ணும் கண்ணு முழிக்கிறா. ஒரு உயிரை காப்பாத்திட்ட சந்தோஷத்தோட பெஹமனும் அங்கே செத்து போயிடுறாரு. இதோட காலையிலே ஆகுது. பெஹமன், ஃபெல்சன், பிரீஸ்ட் மூணு பேரோட உடம்பையும் அங்கேயே புதைச்சு வைக்கிறாங்க. கையும் அந்த பொண்ணும் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன், என் பேரு ஆனான்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இதோட ஆனா, கை ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. கை அந்த சோலமனோட புக்க அவன் கூடவே கொண்டு போறான். சோ கைஸ், இந்த சீனோட சீசன் ஆஃப் தி விச் படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அரௌண்ட் 360.